ஹலோ மை ஃபேமிலி, வெல்கம் டு ஆண்டின் சமையல். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாம் நல்லா இருக்காங்க. இன்றைக்கி ஒரு சூப்பர் ரெசிபி, அதாவது நல்லாம்பட்டி சிக்கன் கிரேவி தாங்க நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம் ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேங்க. அதையும் நல்லா இங்கேருந்து வதக்கிக்கலாம். அதோடு சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டிருக்கிறேங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. அப்போ அந்த நல்லெண்ணெயும் அந்த சின்ன வெங்காயத்தோட மணமும் அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. அதோடு சேர்த்து ஒரு 15 வரமிளகாய் இருக்குது பாருங்கள், அதை வந்து நான் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். அதில் இருக்கிற சீடை எடுத்துட்டு, இல்லை உங்களுக்கு வேணும் அப்படின்னா சுடு தண்ணியில் நல்லா அதை ஊற வச்சதுக்கப்புறம் நீங்கள் பேஸ்ட்டாக போட்டுக்கலாம். நான் இப்படி போட்டிருக்கிறேன். அதோட சேர்த்து மஞ்சத்தூள் நம்ம இங்கேருந்து போட்டுக்கலாங்க. நான் சிக்கனில் ஏற்கனவே மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நான் மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. அதையும் எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு இதோடு நல்லா இங்கேருந்து பெரட்டி நல்லா இங்கேருந்து கலந்து விட்டுலாங்க. நல்லா வதக்கி முடித்ததுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே நான் சிக்கனில் வந்துட்டு உப்பு வந்து கம்மியாக தான் போட்டிருக்கிறேன். இந்த கிரேவிக்கு தகுந்தது மாதிரியான உப்பு நம்ம எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாங்க. நல்லா பெரட்டி விட்டுட்டு உப்பையும் சேர்ந்து நல்லா இங்கேருந்து வந்து பெரட்டிக்கலாங்க. சிக்கனில் இந்த கிரேவி நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா பெரட்டி முடித்ததுக்கப்புறம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் இங்கே கொஞ்சம் வேக வச்சிடலாங்க. இதை வெந்து முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன்லேருந்தே வர தண்ணியிலேயே இது சிக்கன் வெந்துருங்க. இது நல்லா எல்லா சைடும் இங்கேருந்து நல்லா பெரட்டி விட்டுட்டு இன்னொரு ஃபியூ மினிட்ஸ் இங்கேருந்து வந்துட்டு வேக வச்சிடலாங்க மூடி போட்டு. மூடி திறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் ரெடி ஆயிருங்க. சூப்பராக அந்த எண்ணெயெல்லாம் லீக்கேஜ் ஆகிட்டு நம்ம சிக்கனை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அவ்வளோ ஒரு வாசனையாக சூப்பரான லாம்பட்டி சிக்கன் ரெடிங்க. இந்த கிரேவி உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னு சொன்னாக்க ஆண்டனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய், ஹாவ் எ நைஸ் டே.